வணக்கம். வாஷிங்டன்ல இருந்து நிலா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை சுகமா இருக்கா சுமையா இருக்கா? சுகமா இருந்ததுன்னா சூப்பர், அப்படியே போயிட்டு இருங்க. மற்றவங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருங்க. சுமையா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அந்த சுமையை தளர்த்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அந்த சுமை வந்து என்ன வடிவத்திலையும் இருக்கலாம். உடல் உபாதையா இருக்கலாம், இல்ல கடன் சுமையா இருக்கலாம், இல்ல உங்களோட உறவுகள்ல இருக்கிற சிக்கல்களா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து எப்படி பல தீர்வுகளையும் நம்ம பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் பாருங்க, பார்த்துட்டு முயற்சி செஞ்சுட்டு எங்கிட்ட சொல்லுங்க. ஓகே, ரைட். ஓகே, துன்பம் துயரம் எல்லாமே எப்போ நமக்கு வருது அப்படின்னா, இப்போ நமக்கு கரண்டா நமக்கு லைஃப்ல என்ன இருக்கோ அதை வந்து எதிர்க்கும் போதுதான், அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத போதுதான் நமக்கு துன்பங்களும் துயரங்களும் வருது. இது எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். இப்போ பண பிரச்சனை அப்படின்னு சில பேர் தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க, கரெக்டா? ஆனா அதே சமயம் பல கோடி கடன் வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போயிட்டு வேற ஒரு நாட்டுல அதே மாதிரி லக்ஸுரி லைஃப் வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, சரிதானே? சோ ஒரு சில ஆயிரக்கணக்கான கடனுக்காக உயிரை மாய்ச்சிக்கிறவங்களும் இருக்கிற இதே பூமியில தான் அந்த மாதிரி மனுஷங்களும் இருக்கிறாங்க. உண்மையா பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து ஒண்ணுதான். இதை எப்படி நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுல தான் நம்மளோட மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. அதுக்காக ஏதாவது கஷ்டம் இருந்தது, உங்களுக்கு பிடிக்காத ஏதோ வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா அதை பல்லு கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை. எப்படி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்க்கிறோமோ ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறத, அதை நடந்திருக்கிறத அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கீதையில சொல்லியிருக்குது இல்லையா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி என்னதான் இப்போ உங்க லைஃப்ல இருக்கட்டுமே, இந்த நிமிஷம் இங்க நீங்க ஓகே தான் இல்லையா? நீங்க பழசை மறந்துருங்க, நடந்ததெல்லாம் மறந்துருங்க, நடக்க போறதெல்லாம் மறந்துருங்க. இந்த கணத்துல இப்போ இங்க உங்க வாழ்க்கையில என்ன இருந்தாலும் நீங்க இங்க இருக்கிறீங்க, அத உங்களால எதிர்கொள்ள முடிஞ்சிருக்கு, கரெக்ட் தானே? இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, எதிர்கொள்ள முடிஞ்சிருக்குது. அப்ப அது நலம் தானே? இது முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதனால நான் வெறுமே தத்துவார்த்த ரீதியா பார்க்காம ஒரு சின்ன எக்ஸசைஸும் நம்ம பண்ணலாம். அந்த எக்ஸசைஸ் என்னன்னா, முன்னாடி நம்ம EFT பார்த்தோம், எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், அதே தான். அந்த EFT டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்சமே அதுல இருந்து வெளியில வரப்போறோம். நம்ம எவ்வளவு தூரம் எதிர்க்கிறோமோ அந்த எதிர்ப்பை கொஞ்சமா நீக்கும் போது நமக்கு இருக்கிற அந்த கஷ்டம், அந்த சஃபரிங் இல்ல துயரம் எல்லாம் கொஞ்சம் விடுபடுறத பார்க்க முடியும். அப்படி நீங்க கொஞ்சம் விடுபட்டு வெளியில வரும்போது வேற என்னெல்லாம் சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். இது மட்டும்தான் ஒரே சாத்தியம் அப்படின்னு இல்லாம வேற என்ன சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப வந்து ஒரு ஒரு தூண் இருக்குன்னு வச்சு, அந்த தூணை ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு அதை விட்டு வெளியிலே வரமாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில என்ன இருக்குன்னு தெரியாமலே போயிடும் இல்லையா? சோ அதை தான் நம்ம மாத்த போறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு திரும்ப 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 பிரச்சனைய புடிச்சு நம்ம தீர்வுகளை பார்க்காம போறோம் இல்லையா, அதை தான் மாத்த போறோம் இந்த டெக்னிக் மூலமா, சரியா? நீங்க அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான் பண்ணணும். ஓகே, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இந்த நிமிடம் இங்கு நான் நலமே. மூச்சு இழுத்து விடுங்க. இது என்னன்னா, இந்த புருவம் ஆரம்பிக்கிறதுல இந்த இடத்துல லேசா ரெண்டு வரலையோ நாலு வரலையோ வச்சு தட்டினா ஓகே. ஓகே, இப்ப அடுத்தது வந்து இந்த கண் ஓரத்துல ஒரு எலும்பு இருக்கு இல்லையா, அங்க இந்த நிமிடம் இங்கு நான் நலமே. மூச்சு இழுத்து விடுங்க. அடுத்தது வந்து இந்த கண்ணுக்கு கீழே இருக்கு இல்லையா எலும்பு, இங்க
இந்த கணம் இங்கு என் வாழ்க்கை நிலைமை. என் வாழ்க்கையை குறித்து எத்தனை துயரங்கள் எனக்கு இருந்தாலும் அதுவும் நலமே. என் வாழ்க்கையை எவ்வளவு நான் எதிர்த்தாலும் அதுவும் நலமே. எனது வாழ்க்கை தோல்வி போல் தெரிந்தாலும் அதுவும் நலமே. இது வந்து இந்த காலர் போன் இருக்கு இல்லையா, அங்க இந்த காலர் போன் சொல்லுவோம் இந்த இடத்துல, அந்த எலும்பு. கரெக்டா நெஞ்சத்துல நடுவுல எல்லாம் நலமே. இந்த கணத்தில் இங்கு அனைத்தும் நலமே. மூச்சு இழுத்து விடுங்க. இதே இதை ஒரு தடவை இங்கிலீஷ்ல பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளா இல்லைனாலும் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஈவன் தோ மை லைஃப் லுக்ஸ் சோ டிஃபிகல்ட் இட்ஸ் ஓகே. ஈவன் தோ ஐ எம் சோ அப்செட் அபவுட் மை லைஃப் இட்ஸ் ஓகே. Even though I feel so bad about myself, it's okay. It's okay to be me. Right now, right here, it's all okay. Right here, right now, I am okay. Right now, right here, everything is okay. Okay, இன்னொரு deep breath, மூச்சு இழுத்து விடுங்க. இன்னொரு தடவை தமிழ்ல ஒரு ரவுண்ட். ஓகே, வாழ்க்கை எவ்வளவு துயரமாக இருந்தாலும் நான் சற்றே கருணையுடன் இருக்க தெரிவு செய்கிறேன். என்மேல் கருணையுடன் இருக்க முடிவு செய்கிறேன். எல்லாம் நலமே. இக்கணத்தில் இங்கு நான் நலமே. சற்றே கூடுதலான கருணையுடன் இன்று என்னிடம் இருக்க தெரிவு செய்கிறேன். சற்றே அதிகமான கருணையுடன் அனைவரிடமும் இருக்க தெரிவு செய்கிறேன். சற்றே அதிகமான கருணையை பிரபஞ்சத்திடமிருந்து பெற தெரிவு செய்கிறேன். இக்கணம் நன்றி.
இங்கு இப்போது எல்லாம் நலமே. இக்கணத்தில் நான் நலமே. எங்கும் எப்போதும் நான் நலமே. எங்கும் எப்போதும் அனைத்தும் நலமே. இட்ஸ் ஓகே, ஐ எம் ஓகே. ஆல் இஸ் வெல், அனைத்தும் நலமே. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை ஒரு 11 டேஸ்க்கு பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு வெளியில வந்து இன்னும் நிறைய சாத்தியங்களை தெரிவு செய்யற நிலைமையில இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதாவது சாத்தியங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், அப்புறம் அது உங்களோட சாய்ஸா அமையும். அதாவது நீங்க தெரிவு செய்யலாம், ஓகே இந்த பாதையில போகலாம், அந்த பாதையில போகலாம், இந்த பாதையில போனா இந்த மாதிரி தீர்வு இருக்கு, அந்த பாதையில போனா வேற மாதிரியான தீர்வு இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வெல்லாம் வரத உங்களால பார்க்க முடியும். ஓகே, விட்டுறாதீங்க. ஒரு 11 நாளைக்காவது இதை இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க உங்களோட பிரச்சனை என்ன நிலையில இருக்குன்னு. ஓகே, மனசு தளர்ந்துடாதீங்க. ஓகே, இன்னொரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். லைட் கீஸ் பற்றி இன்னும் அதிகம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வெப்சைட் infinitehealing.co.uk பாருங்க. அந்த வெப்சைட் மூலமா ஃப்ரீ கோர்சஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ கற்றுக்கிட்ட இதே மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்கலாம். எங்களோட ப்ராக்டிஷனர்ஸ் உங்களுக்கு ஹீலிங் வேணும்னா அதையும் ஃப்ரீயாக வழங்க தயாராக இருக்கிறாங்க. அதுக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னாலோ, இல்லை உங்களுக்கும் ஹீலர் ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களாலான உதவிகளை நாங்கள் செய்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, சரியா?